அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி முஸ்லிம்களுக்கு உதவுதல். அபு சயீத் அல் ஹுதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் ஆடையற்ற ஒரு முஸ்லிமுக்கு ஆடை அணிவித்தால் அல்லாஹ் அவருக்கு சுவனத்தின் பச்சை ஆடையை அணிவிப்பான். பசியுள்ள ஒரு முஸ்லிமுக்கு ஒருவர் உணவளித்தால் அல்லாஹ் அவருக்கு சுவன கனிகளை உண்ண கொடுப்பான். தாகித்த ஒரு முஸ்லிமுக்கு ஒருவர் நீர் புகட்டினால் முத்திரை பதித்த சுவனத்தின் பானத்தை அல்லாஹ் அவருக்கு புகட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபுதாவூத், திருமிதி ஆகிய நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நபிமொழியில் முத்திரை பதித்த பானம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த முத்திரை பதித்த பானம் என்பது நல்லோர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தூய பானமாகும். அது பற்றி திருமறையின் தத்ஃபீஃப் அத்தியாயத்தில் அல்லாஹ் எடுத்துரைக்கின்ற போது, நல்லோர்கள் பெரும் சுக வாழ்வில் இருப்பார்கள். சொகுசு சிம்மாசனங்களில் அமர்ந்து அழகிய சுவன காட்சிகளை கண்டுகளிப்பார்கள். நீர் அவர்களின் வதனங்களில் செல்வ செழிப்பை காண்பீர். அருந்துவதற்காக முத்திரை பதித்த தூய பானம் அவர்களுக்கு புகட்டப்படும். அதன் முத்திரை கஸ்தூரியாகும். இதில் போட்டியிடுபவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அதாவது, போட்டியிட்டு பெற வேண்டிய ஒன்று என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ரஹீக் என்பது கஸ்தூரியினால் தயாரிக்கப்பட்ட சுவன பானங்களில் ஒன்று. அதில் தஸ்னீம் கலந்திருக்கும். தஸ்னீம் பற்றி அல்லாஹ் இதே அத்தியாயத்திலே இதற்கு முன் உள்ள வசனத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தஸ்னீம் சுவன பானங்களிலேயே மிகச்சிறந்த ஒன்று. அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்களுக்கு கலப்படமட்ட தூய தஸ்னீம் வழங்கப்படும். இதர பதவியில் இருப்பவர்களுக்கு வேறு பானங்கள் வழங்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆக, ஒரு முஸ்லிமுக்கு நம்மால் உதவி கிடைக்கப்பெறுகின்ற போது இத்தகைய அரும் பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குவதாக இந்த நபிமொழி செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. புனிதமான ரமலான் மாதம், எத்தனையோ உடையில்லாத முஸ்லிம்களை காண முடிகின்றது. அவர்களுக்கு நாம் உடை வாங்கி வழங்குவதன் மூலமாக சொர்க்கத்தினுடைய ஆடைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கின்றது. எத்தனையோ முஸ்லிம்கள் உணவில்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க முற்படுகின்ற போது அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலா சுவனத்தினுடைய கனிகளை உணவாக நமக்கு தருவதற்குண்டான வாய்ப்பை பெறலாம். எத்தனையோ நபர்கள் தாகத்தால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தாகம் தீர்க்கப்படுகின்ற போது அல்லாஹுவால் சுவனத்தினுடைய பானத்தை அருந்துகின்ற வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் செய்து கொண்டு, எல்லாம் அல்ல அல்லாஹுவால் வழங்கப்படுகின்ற சகல சௌபாக்கியங்களையும் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட்டு அத்தகைய பாக்கியங்களை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலா சுவனத்தினுடைய ஆடையையும் சுவனத்தினுடைய பானங்களையும் சுவனத்தினுடைய கனிகளையும் உண்ணுகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ், நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.